வணக்கம் வணக்கம். சூப்பரான ஒரு பிளேஸுக்கு வந்திருக்குங்க. கமர்சியலில் நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க. என்னுடைய வீடியோவுக்கு வியூஸ் வர்றது டிரைவர்ஸ்னால தான். நிறைய கமர்ஷியல் வெஹிக்கிள் வண்டி ஓட்டுறவங்க தான் வீடியோஸ் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் என்னுடைய வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். உங்களை திருப்திப்படுத்துகிற விதமாக இன்றைக்கி மதுரையில் இருக்கீங்க. மதுரை ஒத்தக்கடையில் மதுரா கார் கன்சல்டன்சியில் இருக்கீங்க. யானைப்பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைக்கு நேராக ஒத்தக்கடையில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டருங்க, 100-150 மீட்டரில் இருக்குது மதுரா கார் கன்சல்டன்சி. இங்கே ஒரு சூப்பரான வண்டிகளுடைய கலெக்ஷன்ஸ், கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது டேங்கர் இருக்குங்க, இன்னும் மினி டேங்கர் இருக்குங்க. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் நம்ம யாருக்கிட்டையும் கையேந்தி நிற்காம சொந்தமாக ஒரு தொழில் பண்ணி குயிக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா, குயிக் மணி அப்படின்னு சொல்லுவாங்களே, குயிக்காக சம்பாதிக்கணும்னா காலையில் 8 மணிக்குள்ளே சம்பாதிச்சுக்கலாம். டேங்கர் இருக்குது. அது இல்லாமல் ஈவினிங் டைத்தில் நான் சம்பாதிக்கணும், எனக்கு சமையல் தெரியும், அல்லது வேறு விதமான கடைகள் போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கூண்டு வண்டி, அதுவும் சட்டரோடு இருக்குங்க. இது இல்லாமல் செங்கல் இந்த மாதிரி மற்ற சைடு டோர் ஓப்பன் பண்ணுற டாடா ஏசியுடைய பாடி இருக்குது. உங்களுக்கு தோஸ்துலேயே 5 போல்ட்டு 4 போல்ட்டு வண்டி இருக்குங்க. பெரிய தோஸ்து எல்லாமே டாடா ஏசியுடைய வண்டிகள் இருக்குது. இவ்வளோ கமர்ஷியல் வெஹிக்கிளுடைய இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்டீரியர் எக்ஸ்ட்ரீம் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக நான் காட்ட முயற்சி பண்ணுறேன். ஏன்னா எங்கேருந்தெல்லாம் வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக வாங்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ப்ரைஸும் போனர்கிட்டே நிறைய கேட்டிருக்கேன். முதல்ல இன்ட்ரோ எடுத்துட்டோம், இருந்தாலும் எனக்கு நிறைய வண்டிகளுடைய இன்ஃபர்மேஷன் தெரியாமல் இருந்ததுன்னா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி மறுபடியும் இன்ட்ரோ எடுக்கிறோம். ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அது இல்லாமல் நிறைய இவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த விஷயமும் உங்களுக்கு ஓனர் அண்ணனோட நம்ம ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். வாங்க, இங்கே உள்ள ஓனர் அண்ணிட்டையே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் இந்த வீடியோவில் முழுசாக கொடுத்துருக்கேன். வண்டிகள் தேவைப்படுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். மதுரை மக்களாக இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓனர் அண்ணனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அண்ணே வாங்க. வணக்கம்ண்ணே. வாங்கண்ணே. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்ண்ணே. அண்ணே பார்த்தேன் வீடியோஸ்லாம், உங்கள் வீடியோஸ்லாம் நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணே. அவங்க நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, உடனே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கண்ணே, எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம்ண்ணே. வாங்கண்ணே. உங்கள் பேர் அப்படியே சொல்லியிருக்கண்ணே. என் பேர் முகமது யாசிக். நம்ம ஒரு 6 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். சரிங்கண்ணே. எல்லா வண்டியுமே டாடா ஏசி, தோஸ்து, பிக்கப்பு, கமர்ஷியல் வெஹிக்கிள் அனைத்து வெஹிக்கிளும் பண்ணுறோம். சரிங்க. இப்போ நிறைய கமர்ஷியல் பண்ணுறீங்க, கார் தனியாக பண்ணுறீங்களா இல்லை கமர்ஷியல்? கமர்ஷியல் வெஹிக்கிள் மட்டும்ண்ணே. கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து ஃபினான்ஸ்லாம் எப்படிண்ணே? ஃபினான்ஸ்லாம் ஆல் ஃபினான்ஸ்ண்ணே. 85% லோன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒருத்தவங்க ஒரு 60 ரூபா to 80,000 ரூபா இருந்தால் போதும், லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. கஷ்டப்படுறோம், என்னால் பிழைக்க முடியல. எனக்கு இது வந்து ஒரு பிழைக்கிறக்கான வழி தான். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா அவங்க குடும்பம் கண்டிப்பாக பிழைச்சிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால் இஎம்ஐலாம் பண்ணி கொடுத்தோம். சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஈட்டாக பண்ணி கொடுத்துருவோம். முடியாதவங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதாவது பாதிக்கு பாதி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேண்ணே. என்னென்ன ஊர்லாம் பண்ணலானே? ஆனால் ஆல் தமிழ்நாடு எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம்ண்ணே. ஃபினான்ஸில் வந்து ஃபைனான்ஸ் கிடைக்கணும்னா எலிஜிபிள் என்னவாக இருக்கணும்ண்ணே? கம்பல்சரி லைசன்ஸ் வேணும்ண்ணா. லைசன்ஸ் வேணும். வீடு ஒரு ப்ராப்ளம் இல்லைண்ணா. பேஜ் இருந்தாலும் ஓகே தான், லைட் இருந்தாலும் ஓகே தான், பண்ணி கொடுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி பார்க்கலாம்? இந்த படா தோஸ்து பார்க்கலாம். படா தோஸ்து இதை பற்றி சொல்லுங்கண்ணே. அண்ணா 2022 மாடல்ண்ணா. எஃப்சி 2 வருஷம், இன்சூரன்ஸும் 1 வருஷம். 2022 எஃப்சி 2 வருஷம், 1 வருஷம். 1 வருஷம் இன்சூரன்ஸ், 2 வருஷம் எஃப்சி, 2 வருஷம் இன்சூரன்ஸும், 1 வருஷம். ஆ ஓகே. ஆமாம். இதுக்கு எவ்வளோ நான் கேட்குறீங்க அண்ணா? இதுக்கு வந்து ஒரு 8,000 ரூபா கேட்குறோம்ண்ணே. ஒரு 7 ரூபா, ஒரு 7-8 ரூபா முடியும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். மிச்சம் பேலன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ நெகோசியபிள் தானே இது? ஆமாம், நெகோசியபிள் தான். வந்தால் நேராக எதாவது பேசிக்கலாம். பேசிக்கலாம். அனுசரிச்சு கொடுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வருவாங்க. கொடுத்துருமே, கண்டிப்பாக கொடுத்துருவோம். இருக்கும். ஆமாம், கொடுக்குற கண்டி தான் இருக்கும். அப்போ ஒரு 60-70 1 ரூபா இருந்தால் போதும். 1 ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு. 1 ரூபா இருந்துச்சுன்னா தாராளமாக ஒரு 6 டன்னு, 5 டன்னு, 6 டன்னு முடியும் லோடு ஏற்றி. இது கட்டில் நீங்களே அடிச்சிருக்கீங்களா? ஆமாம், எல்லாமே அடிச்சிருக்கு. வண்டி பக்காவாக இருக்குது, கம்பெனி சர்வீஸ் வண்டி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு போய் எந்த செலவும் இல்லை. எந்த செலவும் இல்லை. நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஓட்டலாம். ஓகேங்க. 2022 உங்களுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து ஒரு டாடா ஏசி பார்ப்போம். அடுத்து டாடா ஏசிண்ணா, கோல்டுண்ணா. 2019 மாடலு, 2 ஓனர்ண்ணா. 2019 மாடலு. இந்த வண்டிக்கு ஒரு லோன் வந்து ஒரு 380 பண்ணிக்கலாம்ண்ணா. 380? ஆமாண்ணா. வண்டி ஒரு 4-45 கேட்குறேன். ஏதாவது அனுசரித்து கொடுத்துடலாம்.
வண்டி ஜெனியூனா இருக்கும். 11 மாசம் எஃப்சி இருக்கு, இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்கு, டயர் ஏறு எல்லாமே சுத்தமா இருக்கும். கிலோமீட்டர் 46,000 ஓடி இருக்கு, வண்டி தெளிவா இருக்கும். $2,40,000 இதுக்கு ஃபைனான்ஸ் என்ன மாடல் சொன்னீங்க? ஃபைனான்ஸ் ஒரு 160 ஈ கிளாஸ்ல பண்ணி கொடுக்கலாம். ஓகே மேம். மாடல் என்னன்னு சொன்னீங்க? 2012 மாடல். 12 மாடல். 2,40,000. 40,000 கேக்குறீங்க. ஓகே. கேக்குறோம், அனுசரிச்சு பேசிக்கலாம். அடுத்து வண்டி பாக்குறங்க. இந்த வாட்டர் டேங்க்னே. ஆமா, வாட்டர் டேங்க், சில்வர் டேங்க், தண்ணி வண்டிதான். ஓகே. ஆமா, என்ன பிரச்சனை? இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன்ல வாட்டர் சப்ளை பண்ணியே புலச்சிட்டோம். ஆமா. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் மினரல் வாட்டருக்கு மாறிட்டோம். ஆர்ஓ கம்பெனியில் போனோம்னா இப்போ டேங்க் ஃபுல் பண்ணாமல் டெலிவரி பண்ணாமல் அப்படின்னு போயிடலாம். 2010 மாடலு. ஓகே. ஹெச் இன்சூரன்ஸ் 1 இயர் இருக்கு. ம். ஓனரு 5 ஓனரு. ம். லோ பட்ஜெட் தான். ஒரு 260,000 கொடுத்துடலாம். 5 ஓனர் ஆகிட்டாங்க. அதான் 5 ஓனர் ஆகிட்டாங்க. ஓனருக்காண்டி தான் அந்த ரேட்டு 260 கொடுத்துடலாம். டேங்க்லாம் எப்படி இருக்கு? டேங்க்லாம் நல்லா இருக்குண்ணா, சுத்தமாக இருக்கு, மோட்டரு சுத்தமாக இருக்கும். போனால் இறந்து போனோம் ஓட்டணும். 4 டயர் ஒரிஜினல் டயரு. சேஸ் எல்லாமே நல்லா இருக்கு, டயர் டயர் பண்ண நல்லா இருக்கு, எல்லாமே சுத்தமா இருக்குண்ணா. நல்ல பரவாயில்லையே. நானே அந்த டேங்க் சாதாரண டேங்க் கட்டினாவே நீ புது டேங்க் போட்டா 1,60,000. அப்ப வண்டியோட ரேட் செக்கும் போது ஓகே தானே? வண்டி இன்னைக்கு நார்மலா நம்ம பாடி வண்டி வித்தாலும் 170,000-180,000 வண்டி விக்கிறோம். ஃபிக்ஸட் பிரைஸ் 260. ம். ஹெச் இன்சூரன்ஸ் 1 இயர் போட்டு கொடுத்தறோம். இதுக்கு ஃபைனான்ஸ்னா? ஃபைனான்ஸ் லோக்கல்ல பண்ணி கொடுக்கலாம். லோக்கல்ல லிமிட்டட்ல பண்ண முடியாது, லோக்கல்ல பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1 ₹ முடி லோக்கல்ல பண்ணி கொடுத்தறோம். ஆனா கண்டிப்பா இதை எடுத்துக்கும் போய் அப்படியே ஓட்ட வேண்டியதான். செலவு எடுத்துட்டு போனா ஓட்டம் தான், செலவெல்லாம் இல்ல. அதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணுங்கிற வேலை இல்ல. ஆமா, நல்லா இருக்கு, எல்லாமே பண்ணியாச்சு. வாழக்கா போட்டன் பின்னாடி. ஓகேங்கண்ணே, சூப்பரா இருக்கு. ஆனா லோக்கல் ஃபைனான்ஸ் தான் பண்ண முடியும். ஆமா, லோக்கல் ஃபைனான்ஸ் தான். ஏனா எங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாமே அந்த சைடுல, எங்க இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். நான் அங்க உள்ள லோக்கல்ல புடிச்சு பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகேங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து டேங்க் இந்த வண்டி இவ்வளவு நேரம் நான் பாக்கல. அடுத்த ஒரு வண்டியும் டேங்க் தான் போல. டேங்க் தான் இப்பதான் கவனிச்சே பாக்குறேன். நீ என்னத்த கவனிக்கிறான்னு கேட்க கூடாது. வாங்க, அடுத்து வந்து பாக்கலாம். நான் இது 2012-13 மாடல்ண்ணே. இதே வாட்டர் டேங்க் தானே? ஆமா, சில்வர் டேங்க் தான். 1,800 அளவு வந்து 1,800. அது 2,000 லிட்டர் முதல் வண்டி பார்த்தது. 2,000 லிட்டர். இது வந்து 1,800, ஒரு 20,000 லிட்டர் கம்மி. ஆமா, கம்மி. 2012-13 எஃப்சி இன்சூரன்ஸ் ஒரு 4 மாசம் இருக்குண்ணா. வண்டி சுத்தமா இருக்கும், சிங்கிள் ஓனர் தான். எடுத்துட்டு போனா ரெண்டாவது ஓனர் சிங்கிள் ஓனர் அது அஞ்சு ஓனர் ஆச்சு ஏ கூட சில ஒரு 2 லட்சம் ரூபா முடியும் லோன் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர்ண்ணே, எவ்வளோண்ணே கேட்குறீங்க? அண்ணே இது கேட்குற வில வந்து 3,70 கேட்குறோம்ண்ணே. 3,70 ரேட்டு? ஆமாண்ணே. கொஞ்சம் அனுசரிச்சு கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே. ஆமாம், வண்டி மற்ற இதுவும் அப்படி தான். 4 டயர் ஒரிஜினல் டயர் தான். பேக் 2 பூஸு. ஃப்ரெண்டு ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும். பேக்கு
சார்பாக செஞ்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி கஸ்டமர் வர்றாங்க, ஏதாவது எனக்கு வண்டியில் கம்ப்ளைண்ட்டு, எனக்கு இது சரியில்லைண்ணா, இது மாற்றி கொடுங்கண்ணா, செஞ்சு கொடுப்போம். அதெல்லாம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்மளே. அதை வந்து அவாய்ட் பண்ணுறது இல்லை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இல்லை, எல்லாமே பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்றது தான் நம்ம. ஓகேண்ணே, அவங்களுக்கானதே நம்ம இருக்கோம் நிச்சயமாக. ஏன்னா அந்த சர்வீஸை கொடுக்க தானே நம்ம இருக்கிறோம். ஆமாம், அதுக்கிட்டு போனாங்கன்னா பழச்சிக்கலாம். இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு ரெண்டு நடை ஓட்டினாங்கன்னா போதும், போதுண்ணே ஒரு 2000 ரூபா எடுத்துருவாங்க. அண்ணே மகேந்திரா சுப்ரோண்ணே, சுப்ரோ மகேந்திரா சுப்ரோ, சின்ன வண்டி தான், மெயின் ஆக்சல் வந்துடும், சஸ்பென்சர் வராது, வண்டி ஜன நல்லா இருக்கும், 2021 மாடலு, 4 டயரும் புது டயர் தான். ஓகே, தொட்டி பாடி கேபினு எல்லாமே நல்லா இருக்கும். கிலோமீட்டர் வந்து 30 லட்சம் ரூபா ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனர், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ். ஓகேண்ணே. ஆமாம், எவ்வளோண்ணே கேட்குறீங்க? அண்ணே இதுக்கு ஒரு 435 கேட்குறோம்னா எதை அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம். லோனு குறைஞ்சது ஒரு 360 முடி லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. இது லோடு எவ்வளோ தாங்கும்? லோடு ஒரு 3 டன் போட்டுக்கலாம். 3 டன் போடலாம். ஆ, 3 டன் போடலாம். ஓகேண்ணே, சூப்பர். அவங்க சாய்ஸை பொறுத்து தான். ஆமாம், அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆனால் 3 டன் வரைக்கும் ஏற்றிக்கலாம். ஆமாம், ஏற்றிக்கலாம். அடுத்த வண்டிங்கண்ணே? அண்ணே இது 2009 ஓனரு, 3 ஓனர்ண்ணா.
ஹெச் இன்சூரன்ஸு ஒரு 11 மாதம் இருக்குது. இது எப்படின்னா, இப்போ ஒரு கடை, ஒரு பெட்டி கடை வைக்கிறவங்க, ஒரு ஹோட்டல் ஷாப் வைக்கிறவங்க, அந்த மாதிரி வச்சிருந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம்னே. ஆமாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்பஸில் வந்து கண்டெய்னர் இருக்கு. நான் ரெண்டு சைடும் சற்று வந்துடும். உள்ள எல்லாமே என்ன தேவையோ அவங்களுக்கு என்ன எல்லா பர்பஸும் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கடையை போட்டுக்கலாம். ஆமாம், ஒரு மினி கடை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஸ். ஆமாம், ஒருத்தவங்க போய் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடம் பிடிக்கணும், அது தேவையில்ல. அவங்களே என்ன கடை, ஒரு கடை யூஸ் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, பண்ணிக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு ஹோட்டல் தொழிலோ, ஏன்னா இன்னைக்கு இருக்க குயிக் மணினா ஹோட்டல் தொழில் தான். எவனை போனாலும் சாயந்தரம் போட்டோம்னா யாவர் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் நல்லா இருக்கு, கூண்டு நல்லா இருக்கு. எவ்வளவு என்ன கேக்குறீங்க அண்ணே? 1,90,000 ரூபாய் கேக்குறோம்ண்ணா. வண்டியுடைய ரேட் எவ்வளவுதானா? ஆமாண்ணா. மாடல் என்ன சொன்னீங்க அண்ணா? இன்னைக்கு அந்த கூண்டு மட்டும் கட்டினாவே, நீ புதுசா கட்ட போனா 1,50,000 ரூபா. ஆமா, நம்ம வண்டி ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி தான் கொடுக்குறோம். ஆமா, வந்துடும். ஆமா, இன்னைக்கு ஹெச் இன்சூரன்ஸ் 1 வருஷம் இருக்கு. எந்த இது இல்லை. ஓனர் 3 ஓனர். ஒரு கடையா வச்சு நடத்திக்கலாம். ஒரு சினிமா கஷ்டப்படுறவங்க, நம்மளால அட்வான்ஸ் கொடுக்க முடியல, ஒரு கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியல, அப்படின்னா இதை எடுத்துட்டு போய் அவன் பொழைச்சிக்கலாம். இதுக்கு லோன் வேணா ஒரு 80 ரூபா லோன் போட்டு கொடுத்துடலாம். 80 ரூபா லோன் போட்டு? ஆமா, லோக்கல் பைனான்ஸ்ல ஒரு 80 ரூபா லோன் போட்டு கொடுத்தா. இது வண்டின்னு சொல்ல முடியாது, ஒரு கடைன்னு சொல்லலாம். ஒரு கடைன்னு சொல்லலாம், மினி கடைன்னு சொல்லலாம். கண்டிப்பா எதையாவது ஒண்ணு பார்த்து செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா, எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுற மாதிரி வச்சிருக்கீங்க. ஓனர் 3 ஓனர். ஓகே, டாடா ஏசி தான். இது ஹெச் இன்சூரன்ஸ் ஒரு 6 மாசம் இருக்குண்ணா. ஓகே, வண்டி இன்ஜின் இன்ஜின் எல்லாமே தெளிவா இருக்கும். இது இப்பதான் டிங்கர் வேலை பார்த்து வந்துச்சு. இன்னும் வேலை பினிஷிங் பண்ணல, இது பெயிண்டிங் பண்றோம். பெயிண்டிங் பண்ணா கொஞ்சம் பார்க்கலாம். பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். என்ன நீ பெயிண்ட் ஒர்க்கு இன்னைக்கு லீவு, அதனால பண்ணல. இருக்கு குட்டியான சீக்கிரமெல்லாம் கிடைக்காது, நிறைய பேர் தேடுறாங்க, நம்மளால வண்டி கொடுக்க முடியல. கண்டிப்பா அடுத்தடுத்து வர வர நம்ம குடுக்கற மாதிரி இருக்கு. ஏன்னா பெரிய பட்ஜெட்டுக்குலாம் வந்து இன்னைக்கு அது நெருக்கி புது கார் மாதிரி ரேட்டு கொண்டு போயிட்டு. ஆமா, இன்னைக்கு புது வண்டி எடுத்துக்கிட்டோம்னா 680,000 ரூபா ஃபுல்லா சென்சாருங்கிறாங்க, அதுங்கிறாங்க, ஆகலைங்கிறாங்க. இது அப்படி இல்லை, நம்ம வேணும்னா எடுத்துக்கலாம். எங்க வேணாலும் எந்த லோக்கல்ல எந்த மெக்கானிக்க கொடுத்து வேணாலும் வேலை பாத்துக்கலாம், வச்சுக்கலாம். நின்றாலும் கூட தள்ளிட்டு வந்துடலாம். 4 பேர் இருக்கு. கண்டிப்பா. ஆனா இது 2018 சிங்கிள் ஓனர். இது என்னன்னா, நீங்க செங்கல் மல்ல செங்கல் மண்ணு அந்த மாதிரி ஒரு அரைத்தொட்டி மாதிரி டிப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வண்டிய. ஆமா, ஸ்டீல் நல்ல ஸ்டீல் போட்டு சைடுல எடுத்துக்கலாம். ஸ்டீல் தான் ஃபுல்லா. ஓகே ஓகே, 4 பக்கமே திறந்துக்கலாம். ஆமா, 4 பக்கம் திறந்துக்கலாம்னா பரவாயில்லண்ணே. இப்போ செங்கல்லாம் வச்சோம்னா சைடுல எடுத்துக்கலாம், ஒரு எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். ஒரு லோடு வண்டி தான், செங்கல் மண்ணு ஏத்துறவங்களுக்கு இந்த வண்டி யூஸ் ஆகும். நம்ம நார்மலா நீங்க சவாரி போனாலும் அதுக்கேத்த மாதிரி பாடி எல்லா யூஸுக்கும் இது இருக்கு. 10 மாசம் கரண்ட்ல இருக்குண்ணா. ஹெச் இன்சூரன்ஸ் 10 மாசம் கரண்ட்ல இருக்கு. டயர் ஏறு எல்லாமே ஒரிஜினல் தான். டயரு 2 டயர் புதுசு போட்டு கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட் போட்டு கொடுத்துருங்க? ஆமா, ஃப்ரெண்ட் போட்டு கொடுத்துருவோம். 2 டயர் போட்டு கொடுத்துருவோம், பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். ஆள் அதனால பெயிண்டிங் ஒரு பண்ணாம இருக்கு. ஓகேண்ணே, நம்ம இது எல்லாம் வந்து எல்லா இதுக்கும் ஒரு தொழிலுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு வந்து லோன் வந்து ஒரு 3,60,000 ரூபா லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேண்ணே, இந்த வண்டிக்கு 2018 மாடல் தான். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டா. எவ்வளவு கேக்குறீங்க இதுக்கு? அண்ணா இதுக்கு ஒரு 4,20 கேக்குறோம்னா ஏதோ அனுசரிச்சு பண்ணி கொடுக்கலாம். சரிங்கண்ணா, அடுத்துண்ணே அசோக் லைலா. அண்ணா இது வந்து 2016 தோஸ்துண்ணா. இது வந்து 2 ஓனர். 2 ஓனர் ஹெச்சி 2 வருஷம் எடுத்தாச்சு. எடுத்தாச்சு, ஹெச்சி எடுத்தாச்சு. இன்சூரன்ஸ் ஒரு 9 மாசம் இருக்குண்ணா. இந்த வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எவ்வளோண்ணே வரும்? இந்த வண்டிக்கெல்லாம் இன்சூரன்ஸ் நம்ம போட்டோம்னா ஒரு 15,000 ரூபாண்ணே. அது கஸ்டமர் சைட்லேருந்து போட்டாங்கன்னா ஒரு 18,000 ரூபா 19,000 ரூபா வாங்குவாங்க. அப்படி வருமா? எங்களுக்கு ஒரு நம்ம டீலர்ஷிப்புங்கிற ஒரு ஆஃபர் இருக்கு, அதனால நம்ம ஒரு 15 ரூபா ரேஞ்சுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு இன்சூரன்ஸ் போகணுன்னா சரி, நம்மளே கான்டாக்ட் பண்ணுங்க, பெரிய வாய்ப்புங்க, நம்மளே பண்ணி கொடுப்போம். இப்போ டாடா சிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,000 ரூபா இருந்தால் போதும், ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்துங்க, நெருக்கி ஒரு வண்டிக்கு 3,000 ரூபா 4,000 ரூபா மிச்சப்பட்டுச்சுன்னா ஏதோ ஒரு வாடகை ஓட்டலாம், டீசலில் போட்டுலாம், ஒரு மாதத்துக்கு டீசலில் போட்டுலாம். ஆமாம், கண்டிப்பாக அண்ணா நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புக்கு வேலை பார்க்கணும், ஆடியோவில் வேலை பார்க்கணும் சரி, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணி கொடுப்போம். எந்த ஊராக இருந்தாலும் சரி எல்லாமே செஞ்சு கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, லோன் போடணுமா லோன் இதுக்கு இருக்க, உங்களுக்கு என்ன ஆனால் நம்ம செஞ்சு கொடுப்போம். எத்தனை 9 மாதம் இருக்கானே?
ஆமாம், இன்சூரன்ஸும் 9 மாதம் இருக்குண்ணா, எஃப்சி 2 வருஷம் எடுத்தாச்சு. ஓகேண்ணே, இது வந்து 5 லட்சம் ரூபா கேட்குறோம்ண்ணா. 5 லட்சம் ரூபா கேட்குறோம். 2020 மாடலு, சிங்கிள் ஓனர் வண்டி, இது தோஸ்து பிளஸ் 5 போல்ட் வண்டி. ஓகே, அது 4 போல்ட் வண்டி. அது 4 போல்ட் வண்டி, இது 5 போல்ட் வண்டி. ஓகே ஓகே, வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி தான், வண்டி தெளிவா இருக்கும், வாட்டர் கேன் ஓன வண்டி தான். ஓகே, ஆமா, ரொம்ப வெயிட் வச்சாலும் ஓட்டல, வண்டி சுத்தமா இருக்கும், வண்டி தெளிவா இருக்கும், இன்ஜின் இன்ஜின்லாம் பக்காவா இருக்கும், கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். இதுக்கு 4 டயர் பூ டயர் தான், ஃப்ரண்ட் 2 டயர் போடலன்னோம், போட்டு கொடுத்து போட்டு கொடுத்துருக்கு, புதுசா போட்டு கொடுத்துருவோம். பேக் பூஸ் போட்டிருக்கு, ஃப்ரண்ட்ல 2 பூஸ் போட்டு கொடுத்துருவோம். 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நான் எடுக்கல, பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமா, நல்லதான். ஏன்னா பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு கஸ்டமர் ஒரு கண்டிப்பா லேட்டா வர்றாருன்னா, அது அந்த நாள் வேணும் தானே? ஆமா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கிடுவான். ஆனா எல்லாமே தெளிவா இருக்கணும். ஆனா 7,500 ரூபாய் கேட்கறோம், ஏதோ அனுசரிச்சு பண்ணிக்கலாம். சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டிக்கு வந்து லோன் வந்து ஒரு 6,000 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம். 6,50,000 ரூபா லோன் பண்ணி கொடுத்துடலாம், நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர்ண்ணே. ஆமாம், இப்போ இந்த வண்டிக்கு இந்த தொட்டியை வந்து வெளியில் கட்டணும்னா எவ்வளோண்ணே வரும்? அண்ணே, இந்த வண்டி வெளியில் கட்டணும்னா ஒரு 70,000 ரூபா வரும்ண்ணே. 70,000 ரூபா? ஆமாம், நம்ம கட்டி கொடுப்போம்ண்ணே, நாங்களும் நம்மளும் தொட்டி கட்டுறோம், நம்ம ஒரு 60 ரூபாய்க்கு. நீங்கள் சொந்தமாக கட்டுறீங்க? நம்ம சொந்தமாக கட்டிடுறோம்ண்ணே. என்னண்ணே சாக்கு மேலே சாக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாமே பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பெயிண்டிங்கு 6,500 ரூபா, டாடா எஸுக்கு 6,500 ரூபா, தோஸ்துனா ஒரு 7,500 ரூபா. கண்டிப்பாக தெளிவாக இருக்கும், எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி என்னால் முடியலை, 30 ரூபா தான் இருக்குனே, இதை வச்சு எனக்கு ஏதாவது ஒரு வண்டி கொடுங்கனாலும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக என்னால் 80 ரூபா பரட்ட முடியாது, என்கிட்ட 30 ரூபா தானே இருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கனா நம்மளும் அதுவும் பண்ணி கொடுப்போம். நம்மளால முடிஞ்சால் எவ்வளோ சப்போர்ட் பண்ணால் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். சூப்பர்ண்ணே. ஆமாம், அடுத்த வண்டி போயிடலாமாண்ணே? போயிடலாண்ணே. அடுத்த வண்டி என்ன வண்டிண்ணே? இது 2020 தோஸ்துண்ணா. இது 4 போல்ட் வண்டி. இது 4 போல்ட் வண்டிண்ணா, 2 ஓனரு, 2 வருஷம் ஏச்சு, 1 வருஷம் இன்சூரன்ஸு. வண்டி இன்னும் பெயிண்டிங் பண்ணலை, பெயிண்டிங் பண்ணணும். பெயிண்டிங் பண்ணணும் அது? ஆமாம், இன்னும் பண்ணலை, பண்ணணும். மற்ற தொட்டி கேபினி கேபினு எல்லாம் சுத்தமாக இருக்கும், இன்ஜின்லாம் பக்கம். இது BS4, BS6 இல்லை BS4, வண்டி தெளிவாக இருக்கும். சாதா ஸ்டேரிங் தான், பவர் ஸ்டேரிங் இல்லை, சாதா ஸ்டேரிங். அது பவர் ஸ்டேரிங், அது பவர் ஸ்டேரிங், இது சாதா ஸ்டேரிங். வண்டி நல்லா இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 6,85 கேட்குறோம்னே, லோன் ஒரு 6,20 முடியும், லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி தெளிவாக இருக்குது. டயரு 2 டயரு, ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு பேக் 2 டயர், ஃபுல் டயரு ஃபுல்லாக இருக்குது. எங்கள் ஆடியன்ஸுக்கு இன்னும் குறைச்சி கொடுங்க. ஆமாம், கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம், எங்களால் முடிஞ்ச ஆஃபரும் தருவோம். ஆமாம் ஆமாம். அடுத்த வண்டி போயிருவோம்னே, அது என்ன பல பலன்னு இருக்குண்ணே? இது 2022ண்ணே, புது வண்டி தானே? ஆமாம் ஆமாம், சிங்கிள் ஓனரு, எஃப்சி 2 வருஷம் இருக்கு, இன்சூரன்ஸும் 1 வருஷம் இருக்கு, எடுத்து வச்சுட்டாங்க கஸ்டமர் வண்டி. ஓகே, வண்டி தெளிவா இருக்கும், அதை பார்த்தோன்னே தெரியுது. ஆமா, வாய் எடுத்தேன் கஸ்டமரானு. ஆமா, டயர் 4 டயருமே நல்லா, 2 டயர் பட்டனு, 2 டயரு ரெண்டு ஃபுல்லா இருக்கும். வண்டி கம்பெனி சர்வீஸ் வண்டி தான். இது வந்து ஒரு 7,500 ரூபா கேட்குறோம். எனதே ஒரு முன்ன பண்ண ஒரு 5-10 முன்ன பண்ண குறைச்சி கொடுக்கலாம். ஓகேண்ணே, ஒரு 6,000 ரூபா, 6,50 ரூபா முடியும், லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இருக்காது, வண்டி நம்மகிட்ட இல்லையா, அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்துனே, இது 2019ண்ணே, இது தோஸ்து தான், 2019 4 போல்ட்டு தான், இது சிங்கிள் ஓனர் தான். இது எஸ்சி வந்து ஒரு 4 மாதம் இருக்கு, இன்சூரன்ஸு 1 இயரு. இது டயர் 2 டயர் பூ டயர் போட்டு கொடுத்துருவோம், இன்னும் போடலை, போட்டு கொடுத்துருவோம். வண்டி தெளிவாக்கும், சாதா ஸ்டேரிங், பவர் ஸ்டேரிங் இருக்காது, பவர் ஸ்டேரிங் இல்லை, சாதா ஸ்டேரிங். இது ஒரு 6,25 கேட்குறோம், 19 மாடல் சிங்கிள் ஓனர், 6,25 கேட்குறோம். இன்னைக்கு லோனே 5,80,000 ரூபா பண்ணலாம். அது சரி, நம்ம லோன் பண்ணி கொடுக்குற 5,80,000 ரூபா பண்ணி கொடுக்கலாம். நம்ம கேட்குற வில 6,25 தான் கேட்குறோம். அந்த 6,25 என்னால் முடிஞ்சதை எவ்வளோ பண்ணி கொடுக்குன்னா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ எனக்கு வந்து உண்மைக்குமே மனசு நிறைவாக இருக்குங்க.
நிறைய கால் சொல்லும் ஒன்று எப்படி சொல்றதுன்னா, இது வந்து வீடியோ கண்ணெலாம் சொல்லலை, கமர்சியல் வெஹிக்கிள் கேட்டு அவ்வளோ பேர் வருவாங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னே, நம்மளை எப்பவுமே நம்ம கமர்சியல் வெஹிக்கிள் எப்பவுமே இருக்கும்மா கண்டிப்பாக. ஆனால் இந்த கமர்சியலில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்க, இந்த சூரியவம்ச படத்தின மாதிரி முன்னுக்கும் வர முடியும் கண்டிப்பாக, அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தணும் கண்டிப்பாக. ஒன்று ரெண்டாகும் ரெண்டு அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் தேவைப்படுச்சுன்னா அண்ணனை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. அது இல்லாமல் அவர் கொடுத்தது என்னென்ன கொடுத்தீங்க, இன்சூரன்ஸ் எப்படி இருந்தாலுமே ஒரு வண்டிக்கு 3000 ரூபா கம்மியாக போட்டு தரேங்கிறாரு. ஆமாம் கண்டிப்பாக 15000 ரூபா இப்போ வெளியில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா 18000 ரூபாங்கும்போது இங்கே 15000 ரூபாய் பண்ணால் அது சின்ன நான் சொல்றது வந்து ஒரு ஐடியா காண்டி. இதில் முன்ன பின்னா ஒரு அடுத்த இடத்த விட நம்மகிட்ட ஒரு 1000-2000 கம்மியாக தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும். இப்போ காருக்கெல்லாம் ஒரு 2000 ரூபா கம்மியாக தான் இருக்கும், லோடு வண்டிக்கு மினிமம் வந்து நம்மகிட்ட ஒரு 5000 ரூபா கம்மியாக இருக்கும். அடுத்தவங்க கேட்குற விட 5000 ரூபா கம்மியாக இருப்போம். ஒருத்தவங்க 18000 ரூபா கேட்குறாங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 14000 ரூபா கொடுத்தீங்கன்னா போதும் டாடா ஏசி. 14000 ரூபாய்க்கு 4 லட்ச ரூபா ஐடியோவில் போட்டு கொடுப்போம் கண்டிப்பாக. அது மாதிரி பயன்படுத்தி ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டு கொடுப்போம். டூப்ளிகேட்லாம் இல்லை, கம்பெனிஸ் உங்களுக்கு என்ன இன்சூரன்ஸ்மோ. ஏன்னா இந்த இருக்கிறது இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏழப்பட்ட குடும்பம்லாம் வந்து இன்சூரன்ஸில் தான் நிறைய பேர் கோட்டை விட்டுறாரு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட வண்டி இருந்தால் கொண்டுட்டு வாங்க, நாங்கள் எடுத்துக்கோ, நல்ல விலைக்கு வித்தும் கொடுப்போம். உங்கள் வண்டி நாங்கள் ரேட்டுக்கு நாங்கள் வியாபாரியாக எடுக்காமல் உங்கள் வண்டி அண்ணே என்னால் முடியலண்ணா சேல்ஸ் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு கொண்டு வந்து கொடுங்க, நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றியும் சொல்லிடுங்கண்ணே. அண்ணே வணக்கம் எல்லாருக்கும்.